Hi friends, welcome to Home Queen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் ஒரு இட்லி குக்கர் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிக்ல அலுமினியம்ல குக்கர் இருக்கு. ஆனா அது எனக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அப்படினு தோணுது. அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கணும்னு ரொம்ப நாளா திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஆன்லைன்ல பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீமரோட இருக்கிற மாதிரி பார்த்தேன். இது பாத்தீங்கன்னா 5 பிளேட் இருக்கு. 2 இட்லி ஊத்துற மாதிரி பிளேட் இருக்கு. அப்புறம் ஒன்று ஸ்ட்ரீமர், 2 வந்து தட்டி இட்லி ஊற்றுற மாதிரி 2 பிளேட் இருக்கு. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டீன். நான் இதை அமேசான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 போட்டிருந்தது. நான் 1620 ஆஃபரில் வாங்கினேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இது இன்னைக்கு தான் வந்துச்சு, வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பிரிஸ்டீன் பிராண்டு, மல்டி கலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 27 சென்டிமீட்டர், 4.7 லிட்டர். அதுங்க 5 பிளேட்ஸ் இருக்கு. இது ரெண்டு ஹோல்ஸ் இல்லாத பிளேட்டு. நெக்ஸ்ட் 2 இட்லி பிளேட்டு. ஒவ்வொரு பிளேட்லயும் வந்து 7 இட்லி வந்து ஊத்தலாம். இதுல 7 பாத்தீங்கன்னா 14 இட்லிஸ் வந்து ஊத்தலாம் ஒரு அட் அ டைம்ல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கு. ஹேண்டில் கூட பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இல்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் இருக்கு. ஆயில் தடவி ஊத்துறது வேண்டாம், ஏன்னா இட்லி நம்ம செய்யறது எதுக்குன்னா ஹெல்த்தியா ஆயில் இல்லாத ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கதான். அதுலயும் ஆயில் ஊத்தி நான் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் துணி போட்டு இருக்கிற மாதிரியே நான் சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கு, நம்ம துணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிட்டு, நல்லா கனமாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், கார்ன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கனமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை கடாய். இது வந்து இட்லி பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடாயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க நல்லா கனமாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இண்டக்ஷன் பாட்டர், நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கடாயாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1. தட்டு 2 இருக்கு. ஸோ நீங்கள் அட் அ டைமில் 14 இட்லி செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீமர். இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், கார்ன் இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆயில் இல்லாமல் நீங்கள் வந்து இது கூட ஃபுட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து குக்கரில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. அட் அ டைமில் நீங்கள் இட்லி ஊற்றிட்டு அதில் மேலேயே நீங்கள் வந்து இந்த பிளேட்டை வச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளைனாக பிளேட்ஸ் இருக்குது, சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. இதில் தட்டி இட்லி செஞ்சுக்கலாம், நீங்கள் ஸ்வீட் எல்லாம் கூட செஞ்சுக்கலாம். தொக்கலான ஒரு ரெசிபி, நார்த் இந்தியன் ரெசிபி ஒன்று இருக்குது, அது கூட செய்யலாம். நான் ஃப்யூச்சரில் என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். அட் அ டைமில் 2 பிளேட்ஸ் தான் வைக்க முடியும். நான் இப்போ 2 இட்லி பிளேட்ஸ் வந்து வச்சு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஹோல்ஸ் இருக்குது, இந்த சைட்லேயும் ஹோல்ஸ் இருக்குது ஸ்டீம் வெளியே போகிறதுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீம் வெளியே போகிறதுக்கு. அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நழுவாமல் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் கிரிப் தரதுக்காக இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது நான் ரொம்ப நேரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினோம் அப்படின்னா அதுவும் 5 பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா அடிகனமாக கடாய் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு.
நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இந்த இட்லி குக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் குயின் தமிழ் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேட்டா பாய்.